ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதில் உங்களுக்கு மிச்சினாரு. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னி MP40 ரிட்டன் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து தான் பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு நியூவாக வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்கிரிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கன் மட்டும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு MP40 நமக்கு ட்ரையலுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோகி மக்களை நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோகி மக்களை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயில் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டைமண்ட் ரயிலுக்கு அடுத்தது எந்த பண்டில் ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஃபீமேல் பண்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 80% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு பண்டில் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மீடியமாக இருக்கும். அந்த மண்டை மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பண்டில் தான். ஃபஸ்ட் அப்டேட்டாகவே டைமண்ட் ரயில் அப்டேட் எதுக்கு பார்க்குறோம்னா இன்றைக்கி டைமண்ட் ரயில் அப்டேட் ஆயிருக்கு. நிறைய பேர் லக் அதிகமாக வச்சிருந்து இதுக்கப்புறம் இந்த மொக்கையான பண்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இது ஓரளவுக்கு இப்போ நல்ல பண்டில் தான். அதனால் லக் வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெயில் பண்டிலே எடுக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த அப்டேட் சொல்கிறேன். ஸோ ஓகே மக்களே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். இதை பார்க்கும்போது நமக்கு ஹேக்கர் ஸ்டோர் நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். ஏன்னா சூஸ் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் நம்ம இந்தியன் சிறுவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்களே. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட் ஸ்லாட்டில் பெட்டு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா பெட்டு ஸ்கின்னு, ரெண்டாவது ஸ்லாட்டில் சூக்கு ஸ்கின்னு, அடுத்தது கிரானைட் ஸ்கின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கேரக்டர் பெட்டு கன் ஸ்கின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனண்ட்டாக கொடுப்பாங்க இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில். பட் இந்த இப்போ ரிட்டர்ன் வந்துருக்குது. ஆனால் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ஈவெண்ட் நம்ம இந்தியன் சிறுவருக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. நமக்கு பிடிச்ச பொருள் இதில் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு டெய்லி மிஷன்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். லாகின் ரிவார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா அதில் இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த ஈவெண்ட் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப பழைய வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்கின் அப்டேட் ஆக போது. கம்மிங் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆயிரும். நமக்கு எலைட் மோக ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோட குளோபல் ஸ்கின் தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே நமக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த குளோபல் ஸ்கின் டாப் அப் ஈவெண்ட்டில் வருமா இல்லை ஈவெண்ட்டில் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக தெரியல. டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா எப்படி 500 டைமண்ட் குறையாமல் கொண்டு வர மாட்டாங்க. ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா 500 டைமண்டை தாண்டி டைமண்டை பிடுங்குவானுங்க. இந்த குளோபல் ஸ்கின் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் எடுங்க. மிச்சப்படி குளோபல் ஸ்கின்லாம் என்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்தது கூட இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரீயாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்தாங்க. அந்த டோர்னமெண்ட் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸாகவே கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சுருந்தா கூட போதும். ஒரு ஸ்கின்னு ஒன்று இருந்தால் போதும் நமக்கு, அவ்வளோதான். ஒரு ஸ்கின் கூட இல்லை ப்ரோ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட அப்கமிங்கில் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ மக்களே, அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசல் கோல்ட் ரயில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெசல் வெப்பன் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. பட் இது நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே லெஜண்டரி கன் ஸ்கின்னு. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லி வந்து நம்ம இந்தியன் சிறுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் சிறுவருக்கு வரும் மாதிரி என்ன என்ன கன் ஸ்கின் இருக்கும் அப்படிங்கிறதா எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பிட் ஸ்கேர், MP40, அப்புறம் M10 மாதிரி நிறைய ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சிறுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெஜண்டரி கன் ஸ்கின் மட்டும் கொடுத்துட்டு மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சர்வரில் கன் ஸ்கின்னுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டாப்பில் டைமண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் இன்குபேட்டர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா டைமண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெஜண்டரி கன் ஸ்கின் தான் வரும். இல்லை அதுலேருந்து ஏதாவது கட் பண்ணி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசல் வெப்பன் ரயில் அப்டேட் ஆக போது ஃபெசல் கோல்ட் ரயில் மாதிரியே. இந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த கன் ஸ்கின் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மக்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரூம் கார்டு அப்டேட் தான். ரூம் கார்டில் என்ன ப்ரோ ஃபெசல் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு போய் ஆப்லேருந்து ஒரு 30 ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போய் ஆப் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டுக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம ரூம் மேட்ச் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேட்ச், ஃபன் மேட்ச் இது மாதிரிலாம் விளையாடலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிச்சுங்க. இதுதான் அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது கிடையாது. அதாவது அன்லிமிட்டட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸை நமக்கு ஸ்டோரில் கொண்டு வர போகிறாங்க. இது அஃபீஷியல் நியூஸ் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரில் அப்டேட் ஆக போது. அன்லிமிட்டட்னா எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது ஃபெசல் டேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் கொடுத்து ஒரு ரூம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் கார்டுக்கு எதுக்கு ப்ரோ அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ரூம் கார்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 hours கிடைக்கலாம். ஸோ 24 hours கிடைக்கலாம், இல்லை 1 hour கிடைக்கலாம். அது நீங்கள் அந்த 1 hour கொடுத்தாங்கன்னா அந்த 1 hour ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் எத்தனை மேட்ச் வேணுமோ அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரூம் கார்டை. அது மேலே அது நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடியிலேருந்து போயிடும். ஸோ அதிகபட்சமாக 24 hours வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு ஐடியில் 2 தடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். நமக்கு ஸ்டோரில் அப்டேட் ஆயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக இருக்குமா ப்ரோ ஸ்டோரில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான்
எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவலுக்கு தான் இது கொண்டே வரப்போகிறாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் நாளுக்குள்ளே நம்ம இந்த ரெண்டு ரூம் கார்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 500 diamond ஆனால் ஸோ கேமுக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டோரில் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் ஆட் ஆக போகுது. இந்த ஒரு வெப்பன் ஸ்கின் தான். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்காது. நமக்கு இந்த கன்னு ட்ராப்பில் தான் கிடைக்குமே. அது கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் இது ஒரு ஸ்கின் எடுத்து வச்சோம்னா பார்க்க வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இது ஒரு ஸ்கின் வந்து எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து கோல்டு அப்டேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கோல்டு அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கன்னுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் பெருசாக எதுவும் கொடுக்கல, பவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொடுக்கல. இருந்தாலும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நான் 100% சொல்லுவேன். பட் இருந்தாலும் லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின்னை டைமண்டில் கொண்டு வந்துட்டாங்க, அது கோல்டில் அப்டேட் ஆக வேண்டியது தான். ஸோ அதனால இதையும் கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது கோல்டில் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இமக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் உங்களை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதில் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இன்னும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா சீக்கிரம் பண்ணி முடிங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் கேட்க போகுது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கேமை லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டி செட் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் கிளைம் பண்ணி வச்சுங்க. அது நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடிக்கு நமக்கு வரும். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே விளையாடினாலும் உங்கள் ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி யாராவது ஏற்றுவாங்க கண்டிப்பாக, அவங்ககிட்ட கொடுத்து லாகின் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ் மட்டும் கிளைம் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்கள் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் வந்துடும். ஸோ மக்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி MP40 ரிட்டர்ன் ஆக போது. அதாவது நம்ம இந்தியன் ஸ்டோரில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஸ்டோர்லேயே இருந்துச்சு, பட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோரில் வருதா இல்லை ஈவெண்ட் வருதா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கன் ஸ்கின் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுங்க. ஆனால் டைமண்ட் செலவு பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸில் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிற ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டு எப்படி ப்ரோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்கறது வாய்ப்பு இல்லை, அது நமக்கே தெரியும். 7 days ட்ரையலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் நமக்கு லாகின் ரிவார்ட்ஸில் கொடுக்க போகிறாங்க. ஸோ லாகின் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ரிட்டன் ஈவெண்ட் ஸ்டோரில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரில் கொண்டு வரனால இது ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு 7 days நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 அப்டேட்டும் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பன்னி MP40 ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய சேனலில் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கலாம், இருந்தாலும் நானும் காமிக்கிறேன். ஸோ லோகேஷ் கேமரா அப்புறம் ஒரு சில மில்லியன் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரிட்டன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பன்னி MP40 வாபஸ் பேக் ஆயேகா மேரேகோ 100% ஷோர் ஹை 100%. இந்த சேனல் மட்டும் இல்லை 10 million மேலே இருக்க நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ எதனாலும் கேட்டிங்கன்னா அவங்க பார்ட்னர் ப்ரோக்ராம்ஷிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஈவெண்ட் வரப்போது நீங்கள் ஸ்பின் பண்ணி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கோடிக்கணக்கில் இருக்க சேனல்லாம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரே சொல்கிறாங்கன்னா எதுக்குங்கிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே மக்கள் எந்த விடுதலை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், எந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லைக் கொடுத்துக்கணும் அப்படின்னு சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு மட்டும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பாயாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு லைவ் ஸ்ட்ரீம் வருவோம். ஸோ தனக்கு காலையில் 10 o'clock கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வருவோம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாயாப்பில் லவ்லி கேமிங் சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம ஐடி வரும். ஸோ டைம் ஃபார் வாட்சிங் கைஸ், திரும்ப ஸ்டோடி வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்ல எனக்கு பெருசா சாதிக்கணும் மச்சான். நீதல்டா சாதிப்பேன். உங்களுக்கு என்ன தெரியும் என்னன்னா, நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.